Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான கோதுமை பிரெட் எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கோதுமை பிரெட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் பிரெட்டை விட இந்த மாதிரி கோதுமை பிரெட்லாம் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பேன் சூடாகிடுச்சு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை அதோட கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பட்டர்லே. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது இதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். சீரகம் பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கியாச்சு, இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். அடுத்து இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பேஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு, இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அடுத்து இது கூடவே நம்ம முட்டை சேர்த்துக்கணும். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், இப்போ இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பொரியல் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும்போதே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க முட்டை அந்த மசாலா எல்லாமே பிரெட்டோடு கூட மிக்ஸ் ஆகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கோதுமை பிரெட் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடலாம். கோதுமை பிரெட்லாம் நம்ம செஞ்சுருக்கிறதால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சப்பாத்தி அது மாதிரி கோதுமையில் நம்ம சாப்பிட்றத விட இது மாதிரி நீங்கள் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் பிரெட்டை விட கோதுமை பிரெட்டு ரொம்ப நிறைய சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.